Ra, ra, ra. கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபுல்லா சூப்பரா போச்சு. சரி ஓகே. படத்துல எதனா ஒரு சீன் சொல்லுங்க. கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சீன்லாம் என்ன? எனக்கு அப்படி கூஸ் பம்ஸ்னா அங்கங்க வரும். அங்கங்க நல்ல படமே நல்லா இருந்தது. அங்கங்க ஒரு மாஸ் எலிமெண்ட் வருது. மாஸ்னா கம்ப்ளீட்டா மாஸா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி காமெடி அண்ட் மாஸ் கலந்ததுனால இட் வாஸ் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. எஸ்கே ஒடி என்ன பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. மிஸ்கே நானும் நல்லா பண்ணிருக்காரு. ஆ நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. தரமாக இருக்கு. மிஸ்கின்லாம் எப்படி இருக்கு? மிஸ்கின் பயங்கரமான ஆக்டிங்கு. செம்மையாக சூப்பராக இருக்கு. மியூசிக் சரியாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. மூவி என்னென்ன காமெடி அடிச்சிக்க முடியாது. மாஸாக இருக்குது. போய் எல்லோரும் பார்க்கலாம். அவர் தான் ஒரு மெயின் பாயிண்ட்டே. அவர் இல்லைன்னா படம் இல்லை. மத்தான் சரியாக இருக்குது. மாசு சூப்பராக இருக்கும். தரமாக இருக்குது. போய் பாருங்கள் ப்ரோ. படம் வந்து வேற லெவல் ப்ரோ. எஸ்கேனா இதான் இதான் படமே. இதான் படம் எல்லாம் மஸ்ட் வாட்ச். ஓகேவா? ஆ படம் வந்து காமெடியாக நல்லா தான் ஒரு வந்தது. காமெடியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடலாம். மிஸ்கின் ஆக்டிங் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே. விஜய் சேதுபதி அதான் ப்ரோ மெயினே. விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் தான். நீங்கள் பாருங்கள் நல்லா தான் இருக்குது படம். ஆ ஒர்த்து தான் ப்ரோ. ஆ இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. நான் 9 கொடுப்பேன். 9 கொடுப்பேன். யா யா. மண்டேல முன்னாடி பார்த்திருக்கீங்களா? மண்டேல ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் இட் ஆக்சுவலி. மண்டேல பார்த்தது இல்லை. பட் திஸ் இஸ் த லைக் ஃபர்ஸ்ட் மூவி ஆஃப் ஹிம் ஐ அம் வாட்சிங். தி ஸ்கின் ரோல் எப்படி? இட் வாஸ் பெர்ஃபெக்ட். அவர் அந்த politician லுக்குக்கு கரெக்டாக இருந்தார். அந்த ஒரு நல்ல எம்என் சொல்லுவார். ஸோ எம்என்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. மிஸ்கின் எப்படி பண்ணாரு படத்தில்? மிஸ்கின் தான் ப்ரோ அல்டிமேட். வில்லன் கேரக்டர் அவருக்கு மட்டும்தான். ஹீரோ காமெடி எப்படி? காமெடி யோகி பாபா அல்டிமேட் ப்ரோ. விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் எப்படி? படமே அவரு தான் ப்ரோ. வேற எதுவும் எஸ்கே இதெல்லாம் படமே கிடையாது. விஜய் சேதுபதி தான் படமே. அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காருண்ணா படத்தில். அவர் அதோட சூப்பராக இருக்குண்ணா. அதித்தினிக்கு அந்தளவுக்கு ரோல் கொடுக்கல. ஏன்னா சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்மிட்டாக விடல அவங்களுக்கு. ஆனால் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. லாஸ்ட்டாக போட்ட பிஜிஎம் நல்லா இருந்தது. ஃபைட் பிஜிஎம் அது போட்டிருக்காங்க. எல்லாமே கலந்துருக்குண்ணா. ஃபேமிலி அடைஞ்சு பார்க்கலாம். டான்ஸுக்கு தலைப்பதிக்கே இட்டு குத்துட்டாருண்ணா. புரியல. கம்பேக்ண்ணா கம்பேக்ண்ணா. பிரின்ஸோட வந்து இது கம்பேக்ண்ணா. அண்ணன் ஆடியோலன்ஸ்லேயே சொல்லிட்டாரு இது மிஸ் ஆகாது. மிஸ் ஆகலண்ணா. தேங்க்ஸ். இப்போ எப்படி எஸ்கே பார்த்தோம் டான்ல. ஸோ அது அது மாதிரியே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படமே செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டலாகவே காமிக் பேஸ் பண்ணி வர்றதுனால இப்போ நம்ம எப்படி எஸ்கேவை இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பார்ப்போம். ஃபேமிலி சப்ஜெக்டில் இதில் 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 எப்படின்னா அவருக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மேலேருந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அது அது அவருக்கே முன்னாடி. இப்போ நமக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நம்மளால் அடுத்து எப்படி ஐயோ இப்படி நடக்க போதே நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி அது செம்மையாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் பயங்கரமா நல்ல கண்டென்ட் நல்ல மெசேஜ் புதுசா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சரியான ஆக்டிங் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. சரியான ஆக்டிங் எஸ் மடோனாஷும் சூப்பராக பண்ணியிருக்கு. மிஸ்கின் எப்படி பண்ணியிருக்காரு? மிஸ்கின் சரியான ஆக்டிங். ஆனால் நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மிஸ்கின். ஆனால் எஸ்கே சரியான ஆக்டிங். காமெடி சூப்பராக இருக்க கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி நல்லா கூட இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஆ சூப்பராக இருந்துச்சு. அதான் ட்விஸ்ட்டு. ரேட்டிங் என்ன கொடுக்க முடியும்? ரேட்டிங் 10 ஒரு 7-8 கொடுக்கலாம். ஒன் டைம் சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. எஸ்கே கம்பேக் பிளாக் பஸ்டர். ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? ஆ வேற லெவல். அதுல ஆக்ட் அப் பண்ணிருக்கேன் ப்ரோ நான். காமெடி வொர்க் அவுட் இருக்கேன் ப்ரோ. ஆ வேற லெவல் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் எப்படி? எல்லாமே நல்லா இருந்துது. ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. காமெடி நிறைய இடத்துல சிரிச்சாங்க. நிறைய இடத்துல சிரிச்சாங்க. யோகி பாபு காமெடி செம்மையா வொர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்கே அதித்தி கொஞ்சம் சீனுக்கு தான் வராங்க. பட் அவங்க காம்போ செம்மையா இருக்கு. கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். டாக்டர்ல எப்படி அந்த ஒரு பொண்ணுக்காக அவன் திரும்பி வருவானோ அப்படி சொல்லி ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த அந்த இது வந்து இதுலயுமே இருக்கு. அந்த ஒரு சீன் அது செம்மையா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்குது. நீங்கள் நினச்சதை விட வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொடுத்துருங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு மிஸ்கின் வேறு லெவல் ப்ரோ. அவர் ஃபேஸை பார்த்தாலே அப்பா அவர் கெட்டப்பே வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் யோகி பாபு காம்பினேஷன் வேறு லெவல். அல்டிமேட் காமெடி. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் நிறையா இருக்குது. வேறு லெவல் ப்ரோ. சொல்ல இதுக்கு மேலே சொன்னால் கதையாக சொல்லிவிடுவேன்.
பாப்பு இல்லைனா படம் வேஸ்ட் ப்ரோ. மற்றபடி போய் ப்ரோ படம்லாம் ஒருத்தான் மிஸ்கின் ஆக்டிங் வேற லெவல். இன்டர்வல் பிளாக் தரமா இருந்துச்சு ப்ரோ. காமெடி யோகி பாபு காமெடிலாம் தரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டா வழக்கம் போல உள்ள கிளைமேக்ஸ் மாதிரியே முடிச்சுட்டாங்க. மற்றபடி படம் ஒருத்து வாட்சிங் ஹீரோயின் வழக்கம் போல தான் ப்ரோ. அந்த சர்க்கார் படத்துல எப்படி நம்ம கீர்த்தி சுரேஷ் கார்க்குள்ளே வச்சுருவாங்க அது மாதிரி தான். ஹீரோயின் அவ்வளோ பெரிய ஸ்கோப் இல்லை, பட் ஆனால் தெரில ப்ரோ. ஆனால் அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சீனில் அவங்க தான் வந்து லீட் ஆன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு சீன். அதனால கண்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரின்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒர்த்தான படம் ப்ரோ. ஒரு கமர்ஷியலாக ஒரு பேங்கான ஒரு படம்.